நல்லா இருக்கீங்களா முதலாளி? எவன்டா நிக்கிறதங்க? நான் தாங்க ஐயா, இளங்கோ. இளங்கோனா? எந்த இளங்கோ? அதே, அதுக்குள்ள மறந்துட்டீங்க. கழுத்தறுத்து தண்ணில தள்ளி கொலை பண்ணீங்களே, அதே இளங்கோ. அது என்னையா அவ்வளவு கோபமா பாக்குறீங்க? மறுபடியும் கழுத்தறுக்க போறீங்களா? எதுக்கு அவன் கழுத்து அறுத்துக்கிட்டான்? எதுக்கு அறுத்துக்கிட்டான்னு யாருக்குமே தெரியாது சார். 24 மணி நேரமும் போதையிலே இருப்பான் சார். தண்ணி அடிச்சானா அவன் மனுஷனே கிடையாது சார். சார், நீங்க போய் பார்க்கலாம். உதயா, இந்த குழந்தைங்களை பறி கொடுத்த எல்லா அம்மாக்களும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே டாக்டரோட பேஷன்ஸ். கோஇன்சிடென்ஸ். 9 மாசத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் ஒரே நாள்ல அதே டாக்டர் கிட்ட செக்அப்காக போயிருக்காங்க. இந்த 9 பேர், அந்த டாக்டர், நம்ம செல்லு, இந்த இளங்கோ, இவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குங்கறியா? தட்ஸ் வாட் ஐ அம் கோனா ஃபைண்ட் அவுட். எஸ், டாக்டர் பவானி சங்கர் பார்க்கலாம் வந்தேன். ஆனா அவங்க பேர் இங்க எங்குமே இல்லையே. நீங்க கனி, எஸ்டிஎஃப். டாக்டர் பவானி சங்கர் இறந்து 9 மாசம் ஆகுது. வாட்? கண்ணு, கண்ணெல்லாம் அப்படி இருந்தது? பெருசா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும், பார்க்கவே பயங்கரம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, 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 இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன், ஏன், ஏன் நண்பனே? ஏண்டா ஷாக் ஆயிட்டியா? இளங்க பையன் ஊருக்கு போயிட்டு வந்த இளங்க அரசு உன்ன ரொம்ப கேட்டதா சொன்னான். இளங்கோ, உன்னோட மொத்த கதையும் இப்ப எனக்கு பக்காவது. அமராவதி கதை என்ன? அமராவதி நீ என்ன பண்ண? நானா தெரிஞ்சுக்கிறத விட நீயா சொன்ன நல்லா இருக்கும். யோசிச்சு சொல்லு. அமராவதி, 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 எங்க போயிட்டாயவா? அமராவதி, என்னங்க இந்த பில்ஸ் எல்லாம்? என்னமா என்னாச்சு? என்னாச்சா? லேண்ட்மார்க் புக் ஸ்டோர்ல 10 புக்ஸ், சிட்டி வாக் செப்பல் ஷாப்ல 10 ஜோடி செருப்புங்க, மியூசிக் வேர்ல்ட்ல 10 சிடிஸ், ஸ்பென்சர்ஸ்ல கரெக்டா 10,000 ரூபாய்க்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்கிருக்க. இது என்ன? கடைசியில நீல்கிரி சூப்பர் ஸ்டோர்ல 10 பூசணிக்கா வாங்கிருக்க. 10 10 10. உனக்கு ஏமா இந்த 10 பைத்தியம்? சொன்ன மட்டும் உங்களுக்கு புரியவா போகுது? நீங்க ஏன் இன்னும் குளிக்கல? எனக்கு பசிக்குது, முதல்ல டிஃபன் வை. குளிச்சிட்டு பூஜை பண்ணதுக்கு அப்புறமா தான் டிஃபன். போய் குளிச்சிட்டு வாங்க. தோசை, உப்மா, இட்லி எல்லாம் ரெடியா இருக்கு. 3 ஐட்டம்ஸ் தானா? இன்னொரு 7 ஐட்டம்ஸ் வச்சா தான உன் கணக்கு படி 10 ஆகும். என்ன பண்ண சொல்றீங்க மத்த 7க்கு? மொத்தம் தான். இங்கதானே வச்சிருந்தேன்.
சொல்லாரு சார். அப்பா கத்தியால கழுத்து அறுத்துட்டாரு, ஆஸ்பத்திரி கூட்டு போனோம், அங்கேயே இறந்து போயிட்டாரு. எப்படி இருக்கா டாக்டர்? ஷீஸ் ஆல் ரைட். கொஞ்ச நேரத்துல நினைவு வந்துடும். ஆனா 3 மாச கருதான் கலைஞ்சிருச்சு. திருடம் போலீஸ் கேம் ஆடுறதுக்காக ஒளிஞ்சிருக்காங்க. அப்படின்னா நான் கூட விளையாடுவேன், அவங்கள புடிச்சிடுவேன், புடிச்சிடுவேன், அவங்க 10 பேரையும் நான் புடிச்சிடுவேன். அது என்ன 10 பிள்ளைங்க என்னது தம்பி? பைத்தியம். எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? 10 பைத்தியம். அம்மா வந்துட்டே. ஒரு 10 பிள்ளைங்களை கூட்டிட்டு வரட்டுமா தம்பி? அந்த பிள்ளைங்களை பார்த்தா இவங்க நார்மல் ஆயிடுவாங்கன்னு தோணுது. எங்க போறீங்க எல்லாரும்? ஏய் குட்டிங்களா, உங்களை விட மாட்டேன். ஆமா, பசங்களை பார்த்தா அமராவதிக்கு குணமானாலும் ஆகலாம், ஆயிடுவா. ஆனா அந்த பசங்க எங்க பசங்களாகணும், ஏன் பசங்களாகணும்? உங்க பிள்ளைங்கன்னா எப்படி தம்பி? சொல்றபடி செஞ்சினா உயிரோட இருப்பேன், செய்யாம போனா அநியாயமா செத்து போயிடுவேன். ஓம் கணான கணபதியே நமஹ. என்னது? நம்ம பசங்க எங்கேயோ போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்கல்ல? ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நாம அவங்களை காப்பாத்தணும்னா 10 பெரிய மலைங்க, 10 கடல் எல்லாம் தாண்டணும் இல்லையா? தாண்டணும். வழியில பேய்ங்க, பயங்கர மிருகங்க, அப்புறம் ராட்சசம் கூட எல்லாம் ஃபைட் பண்ணணும் இல்லையா? பண்ணணும். அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும்ல? என்ன இருக்கணும்? அப்ப நீ கூட இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணணும் இல்லையா? ஆமா ப்ராமிஸ் பண்ணணும். இந்த கயிற்றை நான் உன் கழுத்துல கட்டிட்டா உன் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ற மாதிரி. அதே மாதிரி நீயும் என் கையை பிடிச்சுக்கிட்டு இந்த அக்னியை சுத்தி வலம் வந்தா
நீ என் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண மாதிரி. ஓகே.